என்னோட குவிட் கார்க்கு ரிம்மு தாங்க இருக்குது, அதுக்கு நான் அலாய் மாற்றணும் ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கிடைச்சது தாங்க இந்த கடை. இந்த மாதிரி த்ரீ போல்டு உள்ள அலாய் வீல் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க மார்க்கெட்டில். இந்த வீடியோவில் என்னோட குவிட் கார்க்கு நான் எப்படி அலாய் வீல் ஃபிக்ஸ் பண்ணேன், எங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். நான் இந்த குவிட் கார் வாங்கி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சுங்க. ரீசெண்டாக நான் வந்து டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக டயர் ஷாப் போயிருந்தேன். அங்கே இருக்கிற அட்வைசர் எனக்கு என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ரிம்மை சேஞ்ச் பண்ணியே ஆகணும் சார், ஏன்னா ரொம்பவே வந்து ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ரஸ்ட்டுனால டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து வீல் பெண்ட் ஆகிறதுக்கும் அடிக்கடி நீங்கள் வீல் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குங்க. இதனால் உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் கூட மிஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டாரு. நான் ரெனால்ட் சர்வீஸில் ஒரு ரிம்மோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரும் சொன்னாங்க. இதே அலாய் வீல் ஃபிக்ஸ் பண்ணால் எவ்வளோ வரும் காஸ்ட்டு கேட்டேன் நான், கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க ஒரு வீலுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து பெஸ்ட்டு நம்ம வெளியிலே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஆனால் வெளியில் நான் தேடி பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷனே இல்லைங்க. நிறைய இடத்துல நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு அலாய் வீல்ஸ் வந்து குவிட்டு கிடைக்கவே கிடைக்கலைங்க. ஏன்னாக்கா குவிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 போல்டு தான் இருக்கும். மற்ற கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 4 போல்டோடு தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ரெனால்ட் குவிட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 3 போல்ட் இருக்கும். அதனால் அலைவல் கிடைக்கிறது எனக்கு ரொம்பவுமே சிரமமாக இருந்தது. ஈவன் நான் ஆன்லைனில் கூட தேடி பார்த்துட்டேங்க, ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த ஆப்ஷனே கிடைக்கவே இல்லை. ஃபைனலாக என் நண்பர் மூலயமா எனக்கு வந்து இந்த கடைப்பேர் வந்து தெரிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு இங்கே வந்து இவங்ககிட்ட கேட்டேன், இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இவங்களுமே குடோனில் தான் வச்சுருந்தாங்க ஸ்டாக்கு. அதுக்கப்புறமா நான் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் எடுத்து வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க ஷாப் வந்து சின்னதாங்க இருக்கும், ஆனால் இவங்ககிட்ட எல்லா பிராண்ட் வெஹிக்கிள்ஸோட அலாய் வீல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எனக்கு நியோங்கிற பிராண்டில் தாங்க குவிட்டுக்கான அலாய் வீல் கிடச்சிதுங்க. எனக்கும் நம்பிக்கையே இல்லை. அந்த பாக்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணி காட்டினதுக்கப்புறம் ஓடி போய் நான் செக் பண்ணேன், இதில் 3 போல்டு தான் இருக்கா இல்லை 4 போல்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா 3 போல்டு தாங்க இருந்துச்சு. பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து எனக்கு எப்படி வீல் அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக காட்டினாருங்க. ஏன்னா இதில் ஒரு சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாக்கா அந்த வீல் அசம்பிளில் வந்து ஒரு சில ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸுங்க. ஸோ அசம்பிள் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னாக்கா பக்கா குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொன்று எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து ரஸ்டான ரிம்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரெஷ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிம் வந்து வெளில வந்துடுதுங்க. நெக்ஸ்ட்டு அதே எக்யூப்மெண்ட்டே வச்சு அவங்க வந்து அந்த அலாய் வீலையுமே அதே டயரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அலாய் வீலில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வால் டியூப் ஃபிக்ஸ் பண்ணுறதாங்க. அதுக்கு தனியாக ஒரு எக்யூப்மெண்ட் இருக்காங்க, அதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா கையிலே மாட்டி அப்படியே விட்டுருவாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ப்ராப்பரான அலைன்மெண்ட் இல்லைனாக்கா அந்த வால் டியூப் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டேஜில் வந்து அசம்பிள் ஆகாதாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஏர் லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு டயரை வந்து அலாய் வீல் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அது டயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமானது சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அதை அப்ளை பண்ணாமலே வந்து அப்படியே டயரை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து என்ன பண்ணணுனாக்கா நம்ம ஏர் வந்து ரொம்ப நாளாக வந்து டயரில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது வந்து எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ணுவாங்களாங்க. இப்போ ரெனால்ட் குவிட்டோட டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அலாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 4 டயருமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த 4 டயருக்குமே ஏர் அடிச்சுட்டு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறது தாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாருங்க. ஏன்னாக்கா சார் நீங்கள் இப்போ ரிம்லேருந்து அலாய்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அப்போ வந்து உங்களோட ரிம் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது ஒரு தனி லுக்கு காட்டும் சார். நான் உங்களுக்கு வந்து அது பெயிண்ட் பண்ணி கொடுக்குறேன். இது காம்ப்ளிமெண்ட்ரி தான், இது எல்லாருக்குமே என்ன பண்ணுறதில்ல, ஆனால் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஃப்ரண்ட் வீலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டில் பெயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இது மேலே வந்து ரெட் கோட்டிங் வந்து கொடுப்பாங்களாம். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கேப் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. பேக் வீலில் வந்து பார்த்திங்கனாக்கா அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பிளாக் பெயிண்ட் வந்து அடித்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வந்து பிளாக்காக வந்து மாற்றிட்டார். ஏன்னாக்கா நீங்கள் பிளாக் அடிச்சிங்கன்னா வந்து அந்த ரஸ்ட் வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
இப்போ 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப வந்து அங்கே ரெட் கோட் கொடுத்தாங்க. ரெட் கோட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீலே பார்க்குறதுக்கு செம்ம அமேசிங்காக இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு செம்ம லுக்காக இருந்தது, வேறு லெவலில் இருந்துச்சு. அது சூப்பராக எனக்கு பண்ணி கொடுத்தாரு அவர். நான் பக்கத்துலேயே உட்காந்துட்டு வீலை பார்த்துட்டே இருந்தேங்க. அப்போ வந்து சொன்னார், சார் வெயிட் பண்ணுங்கள், ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், டயரை மாட்டினதுக்கப்புறமா இன்னும் எப்படி லுக் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அந்த இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலாக வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லுக்கு இருக்கேங்க, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. வீட்டில் வந்து அலாய் வீல் மாட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். ஃப்ரண்ட் வீல் ஃபிக்ஸ் பண்ணோடனே உங்களுக்கு அந்த சைடில் தெரியுதுங்களா, அந்த ரெட் கலரு பெயிண்ட் கொடுத்தது, அது பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. வீல் ரொட்டேட் ஆகிறப்போ இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இது தாங்க ஃபைனல் அவுட்புட்டு. இப்படி தான் இருக்குது நம்ம வந்து வீலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாட்டினதுக்கப்புறமா. இப்போ வந்து வீலை ரன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், வேற லெவல் ப்ரோ, வேற லெவல், செம்மையாக இருக்குங்க. உண்மையிலே நான் பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்குது. நம்மளோட அஃபோர்டபுள் காரில் ஒரு அலாய் வீல் மாட்டி பார்க்கும் போது உண்மையிலே வந்து செம்ம இதாக இருக்குங்க. சரிங்க, இந்த ரெனால்ட் குவிட்டுக்கு அலாய் வீல் ஃபிக்ஸ் பண்ண ஷாப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜா டயர்ஸுங்க. இது வந்து ராயப்பேட்டையில் இருக்குது. இங்கே நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாடலோ இல்லை தேவையான பிராண்ட்ஸோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நிறையா வந்து அலாய் வீல்ஸ் வச்சுருக்காங்க. மெயினாக உங்களுக்கு தேவையான மாடல்ஸில் பிராண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவர் பொறுமையாக உங்களுக்கு நிதானமாக உங்களோட வெஹிக்கிளை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அவர் வந்து பக்காவான அலாய் வீல் வந்து அவரே உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறாரு. உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இந்த கடை வந்து பிடிக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ இந்த கடையில் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் போய் ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஷாப் எங்கே இருக்குது, அதோடய அட்ரஸ்ஸு, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் போய் அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னாக்கா ப்ராப்பராக வந்து உங்களை வெஹிக்கிளில் ஸ்டடி பண்ணி அவரே வந்து உங்களுக்கு தேவையான அலாய் வீல் வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அலாய் வீல் எங்கேயுமே கிடைக்கலைங்க. நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன். ஒரு சில பேர் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டாலும் ஓகே சார் நான் 20 டேஸில் சொல்கிறேன், 1 வீக்கில் சொல்கிறேன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த அலாய் வீல் அவங்க எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவே இல்லை. இவர் தான் வந்து எனக்கு இமீடியட்டாக வந்து நீங்கள் வாங்க சார் நான் ரெடியாக இருக்கேன், நான் எடுத்து நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த அலாய் வீல் நான் வாங்கினதுக்கு வந்து எனக்கு 1 இயர் வாரண்டியோடு கிடச்சிதுங்க. ப்ளஸ் வந்து அவர் வந்து 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது வீல் அலைன்மெண்ட்டு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சாலும் நீங்கள் வந்து 1 மந்த்தில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொன்று எனக்கு ஃப்ரீயாகவே வீல் அலைன்மெண்ட்டும் அவர் பண்ணியே கொடுத்துட்டாரு. எனக்கு இங்கே அலாய் வீலுக்கு வந்து ஒரு வீலுக்கு 4000 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாருங்க. அதுக்கு ரிமும் அவர் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாரு. சரிங்க, இந்த வீடியோ நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.